இளங்கற்பதிமுருகனுக்கு அரோகர புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறைதரு திருப்புகளில் திருவண்ணாமலையிலே பாடப்பெற்ற இன்னொரு திருப்புகளை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன் இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் பிணி மங்க மகிழேரீ இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் பிணி மங்க மகிழேறி இனவரும் அன்பு மொழிய கடம்பு பினதக முன் பாட கரிமுகன் தம்பி முருகன நண்டர் களிமலர் சிந்த முள் கரிமுகன் தம்பி முருகன நண்டர் களிமலர் சிந்த டியேன் முள் கருணை பொழிந்து முகமும் அலர்ந்து கடுகி நடன்கொள் அருள்வாயே கருணை பொறிந்து முகமும் அலர்ந்து கடுகின்கொள் அருள்வாயே திரிபுரமங்க மதனுடல் மங்க திகனகை கொண்ட விடையேறி திரிபுரமங்க திரிபுறமங்க மதனுடல் மங்க திகணகை கொண்ட விடையேறீ சிவ விழி அங்கே அருள் கூடி கொண்டு திகனடனஞ்செய்யமையினே அரிசியிடன்கொள் மழுபுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதம் அருளை விலங்கள் மகிழ்குரமங்கை கொள் பெருமாளே அருணை விலங்கள் மகிழ்குரமங்கை நலன் கொள் பெருமாளே கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகை கொள் அருள்வாயே கருணை பொழிந்து முகமும் நடன் கொள் அருள்வாயே அருமையான ஒரு திருப்புகள் இந்த உடம்பை எதனால் வந்தது இந்த பூலோகத்திற்கு நாம் ஏன் பிறவி எடுத்தோம் என்பதை பற்றி அருணகிரிநாத சுவாமிகள் இந்த திருப்புகழில் அருமையாக விளக்கி எடுத்துள்ளார் இருவினை அஞ்ச மலவகை வகை மங்க பிணி மங்க மயிலேரி முருகா இருவினையாவது என்ன முதல் இருவினைன்னா என்ன இருவினையானது ஆன்மாக்கள் செய்யும் நன்மை தீமையால் விளைவது இந்த பிறவி இருவினையாவது ஆன்மாட்கள் செய்யும் நன்மை தீமையாகும் இந்த இருவினை நல்வினை என்பது பொன்னால் போடப்பட்ட விலங்கு தீவினை என்பது இரும்பு சங்கிலியால் போடப்பட்ட விலங்கு ஆக மொத்தம் கையில் விலங்கு தான் அதை தான் அழகாக இங்கே எடுத்து வைக்கிறார் இருவினை நல்வினை தீவினை அந்த நல்வினை தீவினை ஆகாமியம் சஞ்சிதம் பிராரப்தம் என மூன்று வகைப்படும் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி ஆகாமியம் சஞ்சிதம் பிராரப்தம் இந்த வினைகள் மூன்று வகைப்படும் ஆகாமியம் இப்பிறப்பில் செய்வது இப்போ நம்ம பிறந்திருக்கோம் பாருங்க இந்த பிறப்பில் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகள் தீமைகள் இதற்கு பேர் ஆகாமியம் என்று பெயர் அதுக்கு அடுத்தது பக்குவப்பட்டு நுகர்வது பிராரப்தம் பக்குவப்பட்டு நுறுவது பிராரப்தம் பக்குவத்திற்கு வராமல் சிவை கட்டிருப்பது சஞ்சிதம் இவ்வினைகளே பிறப்பிற்கு காரணம் புரிஞ்சு போச்சுங்களா இருவினையாவது நல்வினை தீவினை ஆகாமியம் சஞ்சிதம் பிராரப்தம் இந்த பிறப்பு பக்குவப்பட்டு நுகர்வது பக்குவத்திற்கு வராமல் கட்டிக்கொண்டிருப்பது இதை மூணு பிரிவாக அருணகிரிநாதர் பிரிச்சிருக்கார் இவ்வினையே போன பிறவியில் நாம் செய்த இந்த வினையின் காரணமாக பிறப்பு எடுக்கின்றோம் அந்த பிறப்பில் ஏகப்பட்ட அவஸ்தைகள் மிடி வறுமை தரித்திரங்கள் செல்வக்குறைவு குறைவு இவற்றால் நாம் வேலையின்மை இவற்றால் நாம் திண்டாடுகிறோம் இதற்கெல்லாம் காரணம் சென்ற பிறவியில் செய்த தீவினை அதை தான் ஜாதகத்தில் கூட எழுதுவாங்க ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவியும் பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தே ஜென்ம பத்தியகா பதவிகள்லாம் கிடைக்கிது நிறைய படிப்பு வருது உயர்ந்த ப பதவியில் இருக்கிறோம் அப்படின்னா இதற்கெல்லாம் காரணம் போன பிறவியில் சென்ற பிறவியில் நாம் செய்த நல்வினை அதற்கு மாறாக நடப்பது போன பிறவியில் நாம் செய்த தீவினை இது அழகா அருணகிரிநாதர் எடுத்து உரைக்கிறார் சரி இது எப்படி போகிறது இந்த இதை எப்படி போக்கிறது வினையே ஒரு தேகம் கண்டாய் இந்த உடம்பு தலையிலிருந்து நம் திருவடி வரை கால் வரை வினை வினையால் வந்த உடம்பு மாதாவால் வந்த உடம்பு அது வேற வினையால் வந்த உடம்பு வினை ஒழிந்தால் வினை ஒழிந்தால் இத்தேகம் தினை போதளவும் இராது இந்த வினையை வந்து வேறு வேறொரு துட்டன்னு வச்சுக்கோங்க இந்த பிறவியே இல்லை உடனே முடிஞ்சிடும் வினை ஒழிந்தால் இத்தேகம் தினை போதளவும் இங்கே நிற்காது அதோடு சரியாக போச்சு இறைவனுடைய திருவடியில் நம்ம போய் சேர்ந்துடுவோம் போகமே ஒரு தேகங் கண்டாய் வினை ஒழிந்தால் தினைப்போதளவு நில்லாது கண்டாய் சிவன் பாத நினை நினைப்போரை மேவு நினையாரை நீங் நீங்கின் தெரிகின்றதால் நினைப்போ நினைப்போலொருவன் ஒருவண்டோ மனமே என குன்றபாரே அழக சொல்கிறார் ஸோ இந்த பிறவிக்கு காரணம் வினை அந்த வினை வந்து நாம் ஒழித்து கட்ட வேண்டும் அது எப்படி நம்ம தீர்த்து கட்டுறதுன்னா இறைவனுடைய திருவடி தான் இந்த வினையை போக்கவல்ல ஒரு பெரிய அங்குசம் அவருடைய திருவடியை நாம் பிடித்து அணுதினமும் அழுது 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 அழுதால் அவன் அருளை பெறலாம்னார் மாணிக்கவாசகர் அழுது அழுது அவருடைய திருவடியை பிடித்தால் இந்த வினை நம்மை விட்டு சென்றுவிடும் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் மகரிஷிகள்லாம் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள் முதலில் நாம் யார் என்பதை நாம் உணர வேண்டும் நமக்கு எதனால் இந்த வினை வந்தது அப்படின்னு யோஜனை செய்து பார்க்கணும் தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே தந்திரம் சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படின்னார் வள்ளலார் போல நாம் யார் என்பதை உணர வேண்டும் தன்னை அறிந்தால் தலைவினை பெறலாம் தலைவினை பெற்றால் வினையானது நம்மை விட்டு விலகிவிடும் இதான் ஈஸியாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்போ இந்த வினையை மாற்றி வைக்கக்கூடியது இறைவனுடைய திருவடியே இரு வினை அஞ்ச மலவகை மங்கன்றார் மலவகை மங்க மலம்னா என்ன அது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணவம் கண்மம் மாயை என மூன்றென்றும் மாயேயம் திரோதாயி இரண்டையும் கூட்டி ஐந்தாகும் அப்போ மலமங்க மலம் வந்து ஐந்து வகைப்படும் அதுதான் அருணகிரிநாதர் அழகா சொல்கிறார் இந்த மலங்களால் உயிர்கள் பிறப்பிறப்பில் பிறப்பில் ஆழ்ந்து கீழ்மேல் நடி என்ற மூ உலகங்களிலும் கொல்லிவட்டம் போலும் காற்றை போலும் மாறி மாறி துன்புறும் இந்த மலவகை மங்க அந்த எல்லாம் நம்மை சுற்றி 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 கொண்டே இருக்கும் அதனால்தான் நம்ம வந்து மூ உலகங்களிலும் திரிந்து கொண்டிருப்போம் எங்கே போய் இந்த ஆத்மா சேருவது என்பது தெரியாது ஏன்னா அவ்வளோ பாவம் செய்து இந்த மலன்களுக்கு அடிமையாகி இந்த ஆன்மா சுற்றி கொண்டுள்ளது அதான் மலவகை மங்க இருள் பிணி மங்க அறியாமையாகிய இருளுடன் கூடிய பிறவி நோய் இது தொடர்ந்து வரும் அறியாமையாகிய இருளுடன் கூடிய இந்த பிறவி நோய் தொடர்ந்து வரும் இதை தான் தீரா பிணி என்றார் அருணகிரிநாதர் வேறொரு தீரா பிணி தீர ஜீவாத்ம ஞான அப்படின்றார் ஒரு திருப்புகொள்ள அப்போ இந்த இருள் பிணி மங்க பிணி என்று அருணகிரிநாதர்கள் கொண்டு வந்து சேர்ந்திருக்காங்க அடுத்த நிகழ்ச்சியில் இந்த பிணியை பற்றி நாம் சிந்திப்போமாக வணக்கம்